3 more 2 minutes so ipo successfully rendu chapter mudichitom adukapram camp la poi 3 chapter 3 chapter mudichitom so adutha next vandu third chapter udaya summary irukum pro fourth chapter aarambikum idu vandu நம்மளுடைய நெக்ஸ்ட்டு பிளான். இப்போ வந்து 1 வருஷம் ஆறுது, போன பிப்ரவரியில் ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ்லாம் வந்தேன் ஜி, நான் எல்லாம் ஓகே தான் ஜி. ஏன்னா நான் அப்படியே தான் ஜி இருக்கேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை, அப்படியே தான் இருக்கேன் நான். ஒரு ஒரு 1% கூட என் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு நடந்துருப்போமா? ஸோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அப்புறம் இப்போ கேட்ட மாதிரி அர்ஜுனன் கேட்டான், அதனால் வந்து அர்ஜுனர் இவர் கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ணார். நாங்கள் உங்களை கேட்டோம், நாங்கள் பாட்டுக்கு எங்கேயோ பம்மல்ல ஏதோ போய் கோவில் கிருஷ்ணா ராமான்னு சுற்றிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு ஃபேம்ப்ளெட்டை கொடுத்து இல்லை இல்லை வாங்க வாங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஸ்கூல்லையும் ஒரு இதாக வாங்கி, அதுக்கப்புறம் ஃபோனை வேறு பண்ணி கூப்பிட்டு நீங்கள் வாங்க கிளாஸுக்கு வாங்க கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, ஒரு எலி இருந்துதான். அது என்ன பண்ணித்தான், பகவான்கிட்ட போய், பகவானே இதை பாரு, நான் எவ்வளோ வந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கேன், அப்புறம் இந்த பூனை வேற என்னை துரத்துறது, ஸோ என்ன கண்டா எனக்கு பிடிக்கல, அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எலி கேட்டுதான். ஸோ பகவான் என்ன பண்ணாராம், சரி ஒன்றுன்னு பூனையை மாற்றி விட்டாராம். பூனை என்ன பண்ணித்தான், பகவானே நான் குறுக்க நெடுக்க சும்மா போயிட்டு வரேன், இந்த மனுஷன் வந்து என்னை பார்த்து வந்து நீ வந்து என்னை குறுக்க போயிட்ட, சகுனம் சரியில்லை நினைக்கிறான், ப்ளஸ் வந்து இந்த வர வர ஆவின் பழம் கூட நல்லா இல்லை, அதனால் எனக்கு பூனை எடுக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு. சரி உனக்கு என்ன ஆகணும், சரி நாய் ஆக்கணும், நாய் ஒரு ஸ்டோரி சொல்லித்தான், எனக்கு இது மாதிரி இருக்கிறதுக்கு பிடிக்கல, என்ன எனக்கு பிடிக்கல, என்னை யானை ஆக்கு, யானை சொல்லித்தான். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ புதுசாக இருக்கேன், அதெல்லாம் இருக்கேன், ஒரு யானை பாகன் அவன் வந்து லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு என்னை போட்டு கண்ட்ரோல் பண்ணுறான், இது என்ன பகவானே, எனக்கு என்னை வந்து கண்டா எனக்கு பிடிக்கல, சரி போ உன்னை மனுஷனாக்குறேன் அப்படின்னு மனுஷனாக்கிட்டான். அப்போ வந்து பகவானே அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொல்லிட்டார், உனக்கு ஃப்ரீவில் வச்சுக்கோ, நீயே வந்து இதை மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு உனக்கு ஃப்ரீவில்லையும் கொடுத்துட்றேன், நீ வாழ்க்கையில் வந்து உன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் எல்லாம் ஓகேன்னு சொல்லி ஃப்ரீவில்லை கொடுத்தாராம். ஃப்ரீவில் கொடுத்தோடனே மனுஷன் என்ன பண்ணானா, அதே தான் நான் என் ஃபேமிலி என்னுடைய சொந்த பந்தங்கள் அப்படியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன வந்து ஹர்ட் ஆகுது, ஒரே கிண்டாக இருது, எனக்கு ஃப்யூச்சரில் என்ன ஆகுன்னே தெரியல, பகவானே இப்போவும் என்னை கண்டா எனக்கு தெரியல, பகவான் வந்து வேதத்தை கொடுத்தாராம், சரி இதை படித்து எப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு. வேதத்தை பார்த்தா எனக்கு வேதம் படிக்க தெரில பகவான், நான் வந்து திராவிட மாடலில் வந்துட்டேன், அதனால் எனக்கு தெரியல சரி அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சரையும் கொடுத்தாராம். சரியாக இருந்து சொல்லியிருந்தோம் காலத்தில், நம்ம பல ஜென்மத்துக்கு முன்னாடி அப்போ வந்து பல பல ஜென்மமாக மாறி மனுஷனாக மாறி ஃப்ரீவில் யூஸ் பண்ணி வேதத்தை யூஸ் பண்ணி ஒரு குருவையும் பாடணும், எல்லாம் நம்ம கேட்டது தான். இங்கே நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிடுறதுன்னா நீங்கள் ஏற்கனவே கேட்டது, பல ஜென்மமாகவோ இந்த ஜென்மமாகவோ எனக்கு வந்து முடியல அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த ஜென்மத்தில் வந்து எனக்கு இனிமேல்டு பிறக்கவே கூடாது, நான் இனிமேல் பிறந்தால் தானே ப்ராப்ளம் வருது, நான் இனிமேல்டு பிறக்கவே கூடாது அப்படின்னு கேட்டதுனால பகவான் டீச்சர் சொல்லி, அதுக்கப்புறம் இப்போ வந்து பகவானே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பகவத்கீதா அதை படித்தா மட்டும் போதாது, பகவத்கீதாவோட சோர்ஸ் ஒன்று இருக்கு, அதையும் நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க இல்லையா, இயேசு அழைக்கிறார், அது மாதிரி வந்து வந்து நம்மளுக்கு வந்து பகவான் வந்து அழைக்கிறார் எங்க அப்படின்னா, நம்ம வந்து உபநிஷத்து சொல்லி போகிறோம், ஜூன் மாதம் 8 நாள் நம்ம வந்து சன்னியாசியாக போகிறோம், காஷாயம் இல்லாத சன்னியாசியாக 8 நாள் ஒரே இடத்துல போய் ஒரு 30-33 கிளாஸ் கண்டிப்பாக ஒரு ஃபுல் உபநிஷத் புத்தக உபநிஷத்துன்ற உபநிஷத் ஃபஸ்ட்டு உபநிஷத் அது வந்து படிக்க போகிறோம். அப்போ வந்து அதில் வந்து டோட்டலாக கிருஷ்ணர் இப்போ என்ன செகண்ட் சாப்டரில் சொன்னாரோ, தேர்ட் சாப்டர்
பண்ணியிருக்காரோ, பகவான் யாரு, எங்க இருந்து பண்ணோம், நம்ம மொத்தம் மூணு தானே இருக்கு, ஜீவ ஜகத் ஈஸ்வரா, நாலாவதா எதுவும் இல்லை. இந்த மூணு விஷயத்தை பத்தி கம்ப்ளீட் பிக்சர் கொடுத்து, எப்படி வந்து இந்த சிருஷ்டி வந்தது, நான் ஏன் பிறந்தேன்னா இல்லையா, இப்படி செத்தா என்ன ஆவேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது அந்த உபநிஷத். ஸோ அதனால வந்து நம்ம ஜூன் 15 22 வரைக்கும் பூஜ்ய சுவாமிக்கு பிறந்த ஊர் வந்த வந்து அக்ரஹாரம். இந்த அக்ரஹாரத்தில் ஒரு பியூட்டிஃபுல் கிளாஸ் ரூம் இருக்கும், கோவில் இருக்கும், சாப்பாடு இருக்கும், கிளாஸ் கேட்போம், சாப்பிடுவோம், திருப்பி கிளாஸ் கேட்போம், சாப்பிடுவோம், திருப்பி கிளாஸ் கேட்போம், இதே பண்ணுவோம். அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் கோயிலுக்கு போவோம். அப்புறம் ராத்திரி ஆனால் நான் இதை மாதிரி ஏதாவது கேட்டு கேள்வியெல்லாம் கேட்டு உங்களுக்கு உடச்சு கொடுப்போம். இதே வந்து ஒரு 7-8 பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னேன் அப்படின்னா இந்த எலிக்கு அதை ஞாபகம் வரும். பகவான் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எனக்கு ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு பகவானே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, உன்னோட யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு கீதாவில். நீ வேணும் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ண, நீ கிளாஸ் அட்டன் பண்ணால் போதும், உன்னோட யோகத்தையும் க்ஷேமத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆ பகவான், ஏ பகவானே அதெல்லாம் கேட்ட நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னா திருப்பியும் எலியாக்கிடுவார். அந்த ரிஸ்க்கு நம்ம எடுக்கக்கூடாது. அதனால் நம்ம வந்து இது ஒரு கிரேட்டஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி, ஜோக்ஸ் அபார்ட் கிரேட்டஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ சொன்னேன் இல்லையா, பல ஆச்சரியத்தை சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம். இப்போ இவ்வளோ பெரிய சிட்டியில் இதில் வந்து எத்தனை பேர் இதை படிக்கிறா, எத்தனை பேர் இதை பற்றி யோசிக்கிறா அப்படின்னு வந்து தெரியாது. பகவானே சொல்லினது, பகவானுடைய காத்தா வந்து வேதம் வந்திருக்கு, மூச்சு காத்தா வந்திருக்கு, அதுதான் நமக்கு மேனுவலாக இருக்குது, அதுதான் நமக்கு வந்து எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறது. அதை மட்டும் பிடிச்சின்னு நம்ம அதுக்கு தான் இந்த பர்பஸ் ஆஃப் பாடி மைண்டு எல்லாமே கொடுத்துருக்கு. அதை விட்டுட்டு நம்ம வேறு எதுவெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் வந்து நமக்கு அழைப்பு வந்ததுக்கப்புறம் கூட நம்ம போகமாட்டோம், நான் வந்து எனக்கு வேலை இருக்குச்சி நான் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் நான் வரல, நான் வந்துட்டு என்னை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது, நான் மட்டும் இல்லைன்னா இந்த உலகம் வந்து போயிடும், ஒன்றுமே ஆகாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு அப்படியே விட்டுட்டு வாங்கலாம், திருப்பி வந்து பாருங்கள், ஒன்றுமே ஆகாது, உலகம் அப்படியே தான் இருக்கும், எல்லோரும் அப்படியே தான் பேசுவாங்க, ஒன்றுமே இருக்காது. நம்மளே ஒரு இமேஜினேஷன், நான் இல்லைன்னா என்ன நான் இந்த உலகத்தில் ஆகிடும், அந்த மாதிரியான மிஸ் இதெல்லாத்தையும் விட்டுட்டு, மிஸ்கன்செப்ஷன் விட்டுட்டு, இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ தட் அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு நான் உபநிஷத் படிப்போம். அப்புறம் இந்த கீதா படிக்க படிக்க ஒரு இந்த 3-4 புரிஞ்சிடும். இது சொல்லி கொடுக்குற விஷயம் வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த ரெண்டு குழந்தைக்கு எப்படி வந்து உடனே உடனே ஆன்சர் சொல்கிறா, எப்படி புரியறது, ஏன்னா அவளுக்கு வந்து ஓ நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், இந்த பேங்க் பேலன்ஸ் என்ன பண்ணுறது, அப்புறம் RD போட்டோமே அது இந்த ஷேரில் போட்டோமே அந்த காசு கரெக்டாக வந்துடுமா, அப்புறம் அந்த ஒரு பட்டா அப்ளை பண்ணோமே அது வீடு வந்துடுமா நமக்கு, இது மாதிரி கன்ஃபியூஷன்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் அது ஈஸியாக புரியுறது. நமக்கு அது மாதிரியான மைண்டு வருமா அப்படின்னா பகவான் சொல்கிறார், கர்மயோகம் பண்ணு, நீ வந்து என்கிட்ட எல்லாத்தையும் விட்டுடு, விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை மாதிரி உன் மைண்ட் ஆகிடும், சொன்னால் உடனே புரியும் அப்படிங்கிறார். பாருங்க எல்லாத்துக்கும் வழி இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய விஷயம், குடும்பம், சொத்து, பத்து, கேஸு, ஃபைலு எல்லாத்தையும் பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துடணும். சரியா, இதுதான் ரிக்வெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து மெசேஜ் அண்டு இது வரும், கூகுள் ஃபார்ம் வரும், நாளைக்கு நாளன்னைக்கு 2-3 தான் இருக்கும், ஏன்னா அங்கே வந்து ஒரு 40 பேர் தான் போக முடியும். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் என்ரோல் பண்ணிட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமாக என்ரோல் பண்ணி வரணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹரி ஓம்.